வெல்கம் டு கூல் மச்சி பிக் பாஸ் சீசன் 4 தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கி நடந்த ப்ரோமோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஓட்டிங்கில் யார் யார் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா, யார் லாஸ்ட்டாக த்ரீல யார் இருக்கா, லாஸ்ட்டில் யார் டேஞ்சர்ஸ் உள்ள யாருக்கான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து சிவானி வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து கிழி கிழினு கிழினு சிவானி வச்சு கிழிச்சாங்க. அடுத்து அவங்க பாலா அண்ணா வந்து நல்லா தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன், இப்படியே ப்ளே பண்ணு, பழைய பாலாவை கொஞ்சம் லைட்டாக கொண்டு வா கேமுக்குள்ளனு சொல்லிட்டு அவங்க நேற்று போயிட்டாங்க. இன்றைக்கும் சேம் நம்ம ஃப்ரீசிங் டாஸ்க் தான் நடக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து இன்றைக்கி ப்ரோமோ ஒன்றில் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா தம்பி ஆல்ரெடி வந்து உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கா போல். அடுத்து வந்து பெல் அடிக்குது, இவங்க 4 மணி பேட்ரி சேஞ்ச் பண்ண டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஸ்டோர் ரூம் திறக்கிறாங்க. ரம்யா அவங்க அம்மா நிற்கிறாங்க. ரம்யா அம்மா வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று மாதிரி எதுவும் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான், நல்லா ஜாலியாக தான் போச்சு. இன்றைக்கி ப்ரோமோ ஒன்றில் பார்க்குறப்ப ரம்யா அம்மா என்ன சொல்கிறாங்களா, அவள் வந்து அழுகிற கேரக்டர்லாம் இல்லைப்பான்ற மாதிரி சோம்புன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா மற்றவங்களாம அழக வைப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ரம்யா நடுவில் வந்து பார்த்தீங்களா என்னோடய பேட்டரியே உள்ளே வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கொஞ்சம் ஜாலியாக கலாச்சிட்டு ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களா, நீங்கள் யாருமே வந்து இங்கே வந்து ஃப்ரெண்டோ எதிரியோ யாருமே கிடையாதுப்பா, எல்லாமே வந்து சமமான போட்டியாளர்கள் தான், எல்லாருமே வந்து ஹவுஸ்மேட்ஸ் ஒன்றா தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா இது பண்ணுங்கள், உங்களுக்கு கருத்தை இது பண்ணிக்கோங்க, யாருமே வந்து நீங்கள் கேரிங்கும் பண்ண தேவையில்லை, அவ்வளோ வந்து ரொம்ப ஈடுபாடும் இருக்க தேவையில்லை, ஏன்னா வந்து எல்லாருமே கேம் தான் விளையாடுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வெளில கூப்பிட்டு போயிட்டு அவங்க தம்பி என்ன சொல்கிறா போலனா, இந்த வாரம் வந்து டபிள்யூஷன் ஆனால் கூட நீ வெளில வர இருந்தால் கூட நீ வந்து அதுக்கு நீ வந்து கவலைப்படாத, அதுக்கு காரணம் நீ கிடையாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு ரம்யா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஓ அப்போ நான் வந்து வெளில வந்துடுவோனான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுலன்னா சந்தேகம் இருக்குது, கண்டிப்பாக வந்து இப்போ ஏன்னா டேஞ்சர் ஜோனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து நம்ம ஓட்டிங்கில் பார்ப்போம், அதில் உங்களுக்கே தெரிஞ்ச யார் வந்து வெளில போகிற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓரளவு வந்து ப்ரோமோ ஒன்றில் தான் நடந்துச்சு. ஆனால் நேற்று வந்து சிவனி கிழிச்சி கிழிக்கு இன்னும் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப இதாக தான் இருக்காங்க. என்னப்பா வந்து இந்த கிழி கிழியும் கிழிச்சிட்டாங்க, பீப்லாம் போடலனா இன்னும் அவ்வளோதான் போல. சிவானிக்கான கண்டிப்பாக இது ரொம்ப அசிங்கமாக தான் இருந்திருக்கும், ஏன்னா வந்து அவங்களும் ஆனால் இதில் என்ன மோஸ்ட்டான வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஆரியோட பவர் வந்து எல்லாமே இருக்குது, ஹவுஸ்மேட்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கும். எல்லாமே வந்து என்னப்பா ஆரியே சொல்கிறாங்க, ஆரியே சொல்கிறாங்க, நேற்று அவங்க அம்மாவை தான் சொன்னாங்க ஆரி ப்ரோ அவ்வளோ சொல்கிறாரு, அவரை போய் நீங்கள் பேகேஜ் வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவர் போய் அப்படி சொல்கிறீங்க, அவர் சொல்கிறத மாதிரி கேட்டு விளையாடுற மாதிரி அவங்க அம்மா வந்து அட்வைஸ் ஒன்று போட்டுவிட்டு போயிட்டாங்க. நேற்று கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருந்துச்சு, ஏன்னா அவங்க திட்டு போயிட்டாங்க. பாலா அவங்க அண்ணா வந்து அவர் கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணி விட்டு போனார். இதுதான் வந்து இன்றைக்கி ஓரளவு வந்து ப்ரோமோ ஒன்றில் நடந்துச்சு. அடுத்து ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நாமினேட் ஆகிருக்கிற யாரும் பார்த்தீங்கன்னா ஆஜித், சோமு, ரம்யா, சிவானி, கேப்ரிலா, இவங்க 5 பேர் தான் இருக்காங்க. இதில் வந்து ஓட்டிங்கில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து நம்ம சோமு தான் இருக்கார். சோமு வந்து 28% ஓட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கார். சோமு இப்போ வந்து முன்னாடி இருக்கிறதோட இப்போ நல்லா ப்ளே விட கொஞ்சம் இண்டிவிஜுவலாக அவங்கள ப்ளே விட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து அட்னா கேங்கில் மட்டும் சேராமல் கொஞ்சம் தனியாக வந்திருந்தாங்க, அவருக்கும் ஆரி அளவுக்கு கொஞ்சம் ஈக்குவலான சப்போர்ட் ஃபேன் பேஸ் அதிகமாக இருந்திருக்கும். எனிவேஸ் அவர் இப்போ ஓரளவுக்கு நல்லா விளாண்டுருக்காரு. ஆரி வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கார். செகண்ட் பொசிஷனில் வந்து கேப்ரிலா அவங்க இருக்காங்க. அவங்களும் வந்து இப்போ கொஞ்சம் தனித்துவமாக வந்து அவங்க கருத்து நல்லா கெட்டதோ எதனாலும் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சடனாக வந்து பாலாவை எகுத்தில் பேசுகிறாங்க, ஓ கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, ஏன்னா வந்து இத்தனை நாள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சைலண்டாகவே இருந்துட்டு இப்போ நல்லா பேசினா போகிற கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. ஒரு இனிவேஸ் கேப்ரியல் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. தேர்ட் பொசிஷனில் யாருக்கான பார்த்தீங்கன்னா ஆஜித் இருக்கார். எல்லா வாரமும் வந்து எலிமிட்டில் லிஸ்ட்டில் வந்துட்டு 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 கிட்ட போயிட்டு நூலழியில் கமல் சரி சொல்லுவார்ல, நகத்தை இப்படி கையை காமிச்சு இவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் தப்பிச்சிருக்கீங்கன்ற மாதிரி வந்து ஆஜித் தப்பிச்சார். இதில் வேறு ஆஜித் ஒரு கோவம் போன வாரம், ஏன்னா என்ன எப்போ பார்த்தாலும் லாஸ்ட்டில் வச்சு இது பண்ணுறாங்க, கடுப்பாகுது எனக்கு, என்ன தான் பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. எனிவேஸ் ஆனால் ஆஜித் வந்து வெளில வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டைட்டில் இருந்ததுன்றது ஆஜித் தான் வச்சு அவர் கலாச்சிட்ருக்காங்க. ஆஜித்தும் ஓரளவுக்கு வேறு அளவில் இப்போ ஓரளவுக்கு முன்னாடியோட இப்போ கொஞ்சம் ஆரி இதை பேச்சு கேட்குறாரு, கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சார் ஆஜித்தும். ஆஜித் வந்து இப்போ தேர்ட் பொசிஷனில் இருக்கார். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வந்து சிவானி இருக்காங்க. சிவானி வந்து 16% ஓட்டு டிஃப்ரென்ஸில் வாங்கியிருக்காங்க. சிவானி இப்போ நீத்து அவங்க அம்மா திட்டத்துலேருந்து கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு இதுக்கப்புறம் நல்லா விளாட ஆரம்பிப்பாங்க, ஏன்னா வந்து அவங்க அம்மா கழுவி ஊற்றிட்டு போயிட்டாங்க. இந்த அளவுக்குலாம் வந்து சிவானி அம்மா வந்து பேசுவாங்களான்ற மாதிரி இருந்துச்சு, பட் வேறு லெவலில் விட்டு கிழிக்கிடையும் கிழிச்சிட்டாங்க. பாலாட்ட மட்டும் பேசாமல் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு ஆரி போ ஃபேவரட்டாக அவங்களுக்கே ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரி போ தான் இருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியா வந்து ஆரி சிவானி மாம் ஆர்மின்ற மாதிரி ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க ஆரி ஃபேன்ஸு சப்போர்ட்டாக. எனிவேஸ் நம்ம சிவானி வந்து ஃபோர்த் பொசிஷனில் இருக்காங்க. லாஸ்ட்டு பொசிஷன் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரம்யா பாண்டியன் அவங்க தான் இருக்காங்க. அவங்களும் இப்போ டேஞ்சர் ஜோனில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆஜித், சிவானி, ரம்யா மூணு பேருமே வந்து கொஞ்சம் ஓட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்காங்க, ஒரு 500-1000 ஓட்டு அந்த டிஃப்ரென்ஸில் தான் இருக்காங்க. எனிவேஸ் இந்த வாரம் வந்து டபுள்யூ எக்ஷன் இருக்குமான்ற மாதிரி தெரியல, இன்னும் 3 வாரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமல் சரும் சொல்லியிருக்காரு. இந்த வாரம் வந்து மோஸ்ட்டாக டபுள்யூ எக்ஷன் இருந்தால் கூட 2 பேர் போவாங்க. இதில் டேஞ்சர் ஜோனில் வந்து நம்ம ஆஜித், சிவானி, ரம்யா இருக்காங்க. இதில் யார் வந்து போனால் நல்லாயிருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருன்றதோ அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க. மீண்டும் இந்த மாதிரி பிக் பாஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எது தெரியுனாலும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.